வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் நூற்று ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஊட்டி மலை ரயிலில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்தனர் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் தங்களது நாட்டு காலநிலை நீலகிரியில் நிலவியதால் இங்கு குடியேறினார்கள் அவர்களின் தேவைக்காக ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு அப்போதைய சென்னை கவர்னர் லார்டு வென்லாப் என்பவர் மலைப்பாதை அமைக்க அனுமதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரையிலான இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பதினைந்து ஆறு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது அன்று முடிக்கப்பட்டது பின்னர் குன்னூர் முதல் உதகை வரை பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று ரயில் பாதை அமைத்து முடிக்கப்பட்டது இந்த மலை ரயில் பாதை நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஒன்று கிலோமீட்டர் தூரமாகும் இதில் மொத்தம் இருநூற்று பன்னிரெண்டு வலைகளும் பதினாறு குகைகளும் முப்பத்தோரு பெரிய பாலங்களும் இருநூற்று பத்தொன்பது சிறிய பாலங்களும் உள்ளன மேட்டுப்பாளையம் முதல் உதகை இடையே கல்லார் ஹில்க்ரோவ் குன்னூர் அருவங்காடு கேத்தி லவ்டேல் ஆகிய ரயில் நிலையங்கள் உள்ளது கல்லார் முதல் குன்னூர் வரை உள்ள இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் தண்டவாளங்களின் நடுவே பல் சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பல் சக்கரம் ரயில் தண்டவாளத்தை விட்டு விலகாமல் இருக்கவும் மலை மேல் ஏறி இறங்கவும் உதவுகிறது நீலகிரி மலை ரயில் சுற்றுலாப் பயணிகள் உள்ளம் கவர்ந்த ரயிலாகும் மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை உள்ள இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு மலை ரயில் பெரிதும் உதவுகிறது மலைப்பாதையில் ஊர்ந்து வரும் மலை ரயிலில் பயணம் செய்வது சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை தருகிறது மேலும் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட மலை ரயிலை கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் பாரம்பரிய சின்னமாக அறிவித்து இன்றுடன் பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிறது பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற இந்த மலை ரயிலை பாதுகாக்க ரயில்வே துறை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நீலகிரி வாழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும்